தருவின் ஃபிசியோதெரபி யூடியூப் சேனல் வியூஸ் அனைவருக்கும் குட் மார்னிங். அனாட்டமி கண்டினியூஷன் லாயர்லையும் பார்க்க போகிறோம். லாயர்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லாயர்லிங் ஆஸ்டியாலஜி, லாயர்லிங்கில் என்னென்ன போன் இருக்குது, ஃபீமர், டிபியா, ஃபிபுலா, டார்சல், மெட்டார்சல் பேலஞ்சஸ் சரிங்களா, போன். ஓகே, டிபியாக்கு இன்னொரு பேர் ஷின் போன், ஃபுட்டுக்கு இன்னொரு பேர் பெஸ்ஸு, நீக்கு வந்து ஜெனும்பாங்க. லோயர் எக்ஸ்ட்ரீமிட்டி தான் லோயர் லிம்ப் ஒன்று தான் சரிங்களா. ஃபோர் டைப் ஆஃப் போன் இருக்குது. போனில் எத்தனை வகைன்னு தெரிஞ்சுக்கணும். லாங் போன், ஷார்ட் போன், ஃப்ளாட், இரெகுலர், ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது சரிங்களா. ஆங்கிள் ஜாயின்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஃபீமருக்கும் டிபியாவுக்கும் லோயர் எண்டில் கால்கினில் போய் தேலை சொந்த பார்த்துருக்கோம், அது ஆங்கிள் ஜாயின். லோயர் லிம் ஆஸ்ட்ரியாலஜி, அடுத்தது லோயர் லிம் ஆர்த்ரோலஜி, ஜாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பை எக்ஸியல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது நீ ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்லாம் பை எக்ஸியல் ஜாயிண்ட்டு, டூ டைப் ஆஃப் சைனோயிட் ஜாயிண்ட், காண்டலாய்ட்ஸ், ஆடில் சரிங்களா, ஃபைபர்ஸு, கார்டிலேஜஸ், சைனோவியல் ஜாயிண்ட், த்ரீ மேஜர் ஜாயின்ட்ஸ் லோயர் லிம். நீ ஜாயிண்ட் வந்து பை எக்ஸியல் மாடிஃபைட் லிம் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் மாடிஃபைட் ஜாயின் எக்ஸாம்பிள் நீ ஜாயிண்ட். பை எக்ஸியல் ஜாயிண்ட் எக்ஸாம்பிள் நக்கிள் ஜாயிண்ட் சொல்லுவாங்க, நக்கிள். ஓகே, அப்போ இல்லை. அடுத்தது இது லோயர் லிம் ஆர்த்தாலஜி, அடுத்து லோயர் லிம் மயாலஜி, மசில்ஸ் என்னென்ன மசில்ஸ் லோயர் லிம்பில் முக்கியம், சார்டோரிஸ், பெக்ரீனிஸ், குவாட்ரிசெப்ஸ் ஓகேங்களா. லெக்கில் வந்து டிபியலிஸ், ஆண்டீரியர், சோடியஸ், கேஸ்ட்ரோனமிஸ். லோயர் லிம்பில் வந்து என்னென்ன இருக்குது, ஹிப்பு, தை, நீ, லெக்கு, ஆங்கிள், ஃபுட்டு. ஓகே, அடுத்தது மெயினாக வேறு லோயர் லிம்புடைய நியூரலஜி பார்க்கும்போது இதில் மெயினாக அப்பர் லிம்பு ஃபிங்கர் டூ நோஸ் வந்து இது வந்து மெயினானது வந்து ஹீல் ஷின் டெஸ்ட்பாங்க. இதில் நியூரலஜி காலோட தலைவர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு காலுடைய ஹீல் எடுத்து அனதர்களுக்குடைய டிபியா போன கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழே ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் கரெக்டாக பண்ண முடியாது செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதே தான் நியூரலாஜிக்கல் எக்ஸாம் மாதிரி மோட்டார் பார்க்கணும், சென்சரி, செரிபுலரம், இது லோயர்னாவே கைட்டு, பேலன்ஸ் இதெல்லாம் பார்ப்பாங்க சரிங்களா, ரிஃப்ளெக்ஸு. ஓகே, இது முக்கியமானது. லோயர் லிம் ஆர்ச்சியோலஜி அப்படின்னா வெயிட் ஆர்ட்ரி பற்றி பார்க்குறது. லோயர் லிம் ஆர்ஜியோகிராஃபி, அதாவது டிவிடிலாம் பார்ப்பீங்க, அதை வெயின்ஸில் எவ்வளோ அடைப்பு இருக்குது இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் ஆர்ஜியோலஜி சரிங்களா. ஃபோர் மேஜர் ஆர்ட்ரிஸ் இருக்குது, சூப்பர் பசிலி, பிகாஸ்ட்ரிக், சர்க்கம் ப்ளஸ், எக்ஸ்டன் புடன்டல், ஸோ மெனி ஆர்ட்ரிஸ் லோயர் லிம்பில் இருக்குது. இந்த ஆஞ்சியோகிராஃபி லோயர் லிம் பண்ணுறதுக்கு மினிமம் 30 to 40 minutes பேசிக் நாலேஜ் தான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. வாட் இஸ் தொராக்ஸ் அண்ட் அப்டாமன், முதல்ல தொராக்ஸ் அண்ட் அப்டாமன் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த செக்ஷன் ஆன் டைம் கண்டினியூஷனில் வருது. சக்ஸஸ் ஹியூமன் இந்த தொராக்ஸுங்கிறது நெக்குக்கும் அப்டாமனுக்கும் இடையில் உள்ள இதுதான் தொராக்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் செஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகே, மோஸ்ட்லி ப்ரொடெக்டட் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் பை தி ரிப்கேஜ். ரிப்கேஜ் இருக்கும், எல்லா எலும்பு கூடும்பாங்க சரிங்க. பின்னாடி ஸ்பைன் இருக்கும், ஷோல்டர் பேர்டு, இது வந்து லங்ஸு, ஹார்ட்லாம் வந்து அப்படி இருக்கும். அப்டாமன் வந்து குளிக்லி குட் பி பவுன்லி. அதுக்கு இன்னொரு பேர் வந்து டம்மின்னு சொல்லுவாங்க, மெட்ரிஃப்னு சொல்லுவாங்க, ஸ்டொமக்கும்பாங்க, டக்கிம்பாங்க, இவ்வளோ பேர் அப்டாமிக்லாம் வந்து. இதெல்லாம் நீங்கள் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. டம்மி, மிட், ரிஃப், ஸ்டொமக், டக்கி, பெல்லி, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு சொல்லலை, நாங்களாக தெரிஞ்சு தெரிஞ்சு வந்துட்டோம் சரிங்களா. ஸ்டொமக், ஸ்ட்ரோக்கியம் இஸ் த பார்ட் ஆஃப் தி பாடி பிட்வீன் தொராஸுக்கும் பில்விஸ் இடையில உள்ள தான், தொராஸுக்கும் பில்விக்கும் இடையில உள்ள தான் அப்டாமன். த ஏரியா ஆக் ஆக்குபீர் அப்டாமன் கால்டு த அப்டாமல் கேவிட்டி. தொராசிக் கேவிட்டினா தொராக்ஸில் இருக்கிறது, அப்டாமல் கேவிட்டினா அப்டாமல் கேவிட்டி சரிங்களா. இதையும் தெரிஞ்சுக்கணும் எங்கே இருக்குது என்னான்ட்டு. தொராக்ஸுங்கிறது என்னென்னா சூப்பர்ஃபிஷியல் நெக்குக்கும் கீழே அப்டாமல் இருக்கிறது, அதுக்கு தொராசிக் கேவிட்டி. தொராசிக் கேவிட்டி என்னென்ன இருக்குது, ஓகே, ப்ரெஸ்ட், ஓகே, மசில், ஸ்கின்னு. அடுத்து வாட் செப்பரேட் அப்டாமனும் தொராசிக் பிரிக்கிறது தான் வந்து டயக்ரம், உதர விதானம், முக்கியமான சதமூச்சி ரெஸ்பிரேஷனுக்கு சரிங்களா. தின் டோம் ஷேப்டு இருக்கும் டயஃப்ரம் மஸ்குலர், விச் செப்பரேட் தான் தொராசிக்கும் பாடியும். இப்போ தொராசிக் கேவிட்டி என்ன இருக்கும், லங்ஸ், ஹார்ட்டையுமே பார்த்துட்டோம். ஃப்ரம் த அப்டாமல் கேவிட்டி ஓகேங்களா. அப்டாமல் கேவிட்டில் அப்டாமினல் என்னென்ன இருக்கும், இன்டஸ்டைன் இருக்கும், லிவர் இருக்கும், ஸ்டொமக் இருக்கும். ஓகே, பவுல் அண்ட் பிளாடர், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், யூட்ரஸ், இதெல்லாம் இருக்கும் அப்டாமல். இதில் க்ராயின் அப்படிங்கிறது என்னென்னா தைக்கும், தை வந்து சரிங்களா, தை இணையிற இடம் தான், இந்த பெல்விஸ் இணையிற இடம் தான் வந்து க்ராயின் ரீஜியன் அப்டாமல் இணையதில்லை.
அந்த ஃபோல்டிங் இருப்பாங்க. தொராக்ஸ் இந்த தைமஸ் கிளாண்ட், தொராக்ஸில் வந்து தைமஸ் கிளாண்ட் ஒன்று இருக்குது, இந்த பிரெஸ்ட் தி லங்ஸ், பிரெஸ்ட்டுக்கும் தைமஸ் கிளாண்ட்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. ப்ளூராங்கிறது நுரையில் சுற்றி இருக்கிறது தெரியும். தொராக்ஸில் செஸ்ட் லங்ஸ் இருக்கும். ஓகே, லங்ஸ் என்ன பண்ணும், ஓட்டுவை எல்லா செல்ஸுக்கு கொண்டு வரதுக்கு ஓட்டு இது பண்ணோம், CO2 வெளியேற்றும் இந்த லங்ஸ் வேலை. ஹார்ட் வந்து ஆக்சிடென்ட் பிளட் எல்லா உடம்பு பூரா எடுத்துருப்போம், பம்ப் பண்ணும். இதுதான் பேசிக் லங்ஸ் வேலை, ஹார்ட் வேலை சரிங்களா. அடுத்தது ஹெட் அண்ட் நெக் பற்றி ஒரு பேசிக், இதாவது தொராசிக் அப்டாம்னா என்னென்ன, இந்த ஏரியா என்னென்ன இருக்குது, முக்கியமானது என்ன, சதைகள்லாம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இதில் வந்து ரெஸ்பிரேஷன் உதவும், டயப்ரம் ரெஸ்பிரேஷன் உதவும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மெயினான மசில்ஸுகள். அடுத்தது ஹெட் அண்ட் நெக், ஹெட் அண்ட் நெக்குங்கிறது கிரேனியோ வெர்டிப்ரல் ஜங்ஷன், கிரேனியோங்கிறது பிரெயின் ஓகேங்களா, வெர்டிப்ரல் ஜங்ஷன் தான் வந்து ஹெட் அண்ட் நெக். ஹெட்டுங்கிறது என்னென்ன இருக்குது, ஹெட்டில் காது, பிரெயின், ஃபோர்ஹெட், கண்ணம், சின், தாடை, ஐஸ், கண், நோஸ், மவுத், இதெல்லாம் வந்து என்னது சென்சரியாக இருக்கும், இது எல்லாமே இருக்கும், பார்க்கறது கேட்கறது சுமல் பண்ணுறது, த சைட், ஹியரிங், ஸ்மெல், டேஸ்ட், நாக், இதெல்லாமே ஹெட்டில் இருக்கிறது சென்சிட்டிவாக இருக்கும். மசில்ஸ் என்னென்னா ஸ்டென்னர் கிளைமஸ்டாய்ட், டிப்ரெசார்ஸ் ஓகே, ஓரிஸ் மசில்ஸ் ஓகே, டிப்ரெசார்ஸ். அடுத்தது பாடி ஆஃப் த எபிக்ரேனியம் மசில்ஸ், நெக் மசில்ஸ் வந்து நெக்கில் எத்தனை போன் இருக்கும், 7 போன், C1, C2, C3, 4, 5, 6, 7, செர்விகலில் 7 போன் இருக்கும். ஹெட்டுக்கு இன்னொரு பேர் கிரேனியம் சொல்லுவாங்க, சாரி ஓகே. கிரேனியத்தில் வந்து 2, கிரேனியத்தில் வந்து 2 பரேட்டலோ, 2 ஃப்ராண்டல், டெம்போரல், சிஃப்னாய்டு, எத்திமாய்டு, இதெல்லாம் வந்து இவ்வளோ பார்ட் இருக்குது, 8 போன் ஹெட்டில் வந்துருக்கு. ஹையாய்டு போனுங்கிறது அண்டர் நெக், நெக்கில் இருக்க ஹையாய்டு போன், இது வந்து ஓன்லி மசில்ஸில் மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கும். இந்த போனு தான் உடம்புலேயே வந்து மசில்ஸோடு அட்டாச் ஆகிருக்குது, எந்த மற்ற போனோட அட்டாச் ஆகுது தெரிஞ்சுக்கணும். பேசிக் நாலேஜ் ஹையாய்டு போன், இந்த தூக்கு போட்டால் இறுகி அந்த நசுங்க போன் சொல்கிறாங்களா, அதான் இதை வந்து ஹையாய்டு போன். இது என்னென்ன மசில்ஸ் இருக்குது, ஸ்டென்னோ ஹையாய்டு, மைலோ ஹையாய்டு, ஒமோ ஹையாய்டு, டைகாஸ்டிக் மசில்ஸ் இவ்வளோ இருக்குது. அந்த ஹையாய்டு போனால் வந்து முக்கியமான மசில்ஸ்னால இருக்குது. நெக்கு வந்து நெக்கும் ஷோல்டருக்கும் இல்லையா தான் ட்ரபிசியஸ் ஏரியா பாங்க சரிங்களா. ஆக்சிபிட்டல் நியூரோலஜிக் பெயின், பின்னாடி உள்ள ஏரியாவில் வலிஞ்சுன்னா சொன்ன ப்ராப்ளம் ஏதாவது இருக்குதுன்னு அர்த்தம். மேஜர் மசில் குட்டினியஸ் நர்வ்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட் நர்வ் ரேடியெல்லாம் மீடியம் நர்வ்ஸ் இங்கே மேலேருந்து கீழே வர்றது. டைட் நெக் மசில்ஸ் கண்டிப்பாக மசில் டைட்டாக இருந்தால் நெக்லஸ் பாஸ் இருந்தாலும் ஹெட்டேக் வரலாம், ஏன்னா மசில் இனோவேஷன் சப்ளை இது பின்னாடி வரையும் ஸ்கல்ல ஒட்டி இருக்கும். ஸ்பேஸத்தை லீவ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும். அதான் அக்செப்டட் நியூரோஜெனிக் பெயின் அப்படிம்பாங்க. ஜா ஓகே, மெயின் ஏரியா ஸ்கால்புங்கிறது மண்டை விட்டு மேலே இருக்குது. இன்ஃப்ராடம்பரல் ஃபோர்ஸா, தி டெரிகோபல் ஃபோர்ஸா, கிரேனியல் ஃபோர்ஸா, எத்தனை ஃபோர்ஸாக இருக்குது, கள்ள மாதிரி ட்யூப்ராசிட்டி, ட்யூப் இருக்குன்னா வந்து ஒரு மேடு மாதிரி சரிங்களா. அதான் போனில் இருக்கிற ஏரியா, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அது என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. நெக்கில் வந்து என்னென்ன இருக்குது, ஹேரிங்ஸ்னு ஒன்று இருக்குது, லேரிங்ஸ் இருக்குது, ஈசோபாகஸ் போகுது, ட்ரக்கியே போகுது. நெக்கில் பார்த்தீங்கன்னா மூச்சு குழாயுடைய ஆரஞ்சு மூக்கில் வந்து போதில் அதோடைய பார்ட்ஸ் பண்ணுங்க தான் இருக்குது, உணவு குழாயும் போகும் சரிங்களா. நெக் கம்பார்ட்மெண்ட் ஓகே, என்னென்ன இருக்குது, கம்பனட் தைராய்டு கிளாண்ட் இருக்கும், நெக்கில் பார்த்தீங்கன்னா 2 தைராய்டு கிளாண்ட் இருக்கும், ஹையாய்டு போன் இருக்கும் உள்ளார சரிங்களா. கிஸ்ஸிங் மசில் இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம், அனாட்டமில் இதில் வந்து கொச்ச கொச்சமாக இதில் ஆர்பிகிளாஸ் ஓரிஸ் தான் வந்து கிஸ்ஸிங் மசில். குழந்தைங்களுக்கு கிஸ் பண்ணோம்ல, அதாவது இப்போ வந்து குழந்தைங்க கிஸ் பண்ணுறது வந்து இதை வந்து ஆர்பிகிளாஸ் ஓரிஸ் மசில், பக்கனெட்டாஸ் மெக்கானிசம் ஓகேங்களா. இது எல்லாம் இது என்னதுக்கு, சீவிங் பண்ணுறதுக்கு, ஸ்வாலோயிங் பண்ணுறதுக்கு, சக்கிங் பண்ணுறதுக்கு, விஷில் அடிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷிலிங், சக்கிங், ஸ்வாலோயிங், சீவிங் எல்லாத்துக்குமே இந்த பக்கனெட்டா மெக்கானிசம். இந்த மசில் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுங்க, பேசிக் நாலேஜ் முகத்தில் இருக்கிறது. ஸ்டிஃப் நெக்காக இருக்குது அப்படின்னா மசில் ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணால் அந்த மசில்ஸ் நெக் பெயின் போயிடும், நெக் ஸ்பேசம் கேன் பி வெரி பெயின்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஹெட் ஏக் இருக்கலாம்,
டிசினஸ் இருக்கலாம், சரிங்களா? எக்ஸசைஸ் ஹோம் ரெமிடிஸ் பண்ணாவே இது நெக் பெயினை குறைக்கலாம். இதெல்லாம் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். சி சிக்ஸ்ங்கிறது கெல்ப் ரிஸ்ட் எக்ஸ்டென்ஸ் ஆகும். இப்போல சி சிக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நிக்கி எக்ஸ்டென்ஸ் ஆகும், அவங்களும் தூக்க முடியாது. சி சிக்ஸ் நர்வ்ஸில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதேமாதிரி சி ஃபைவ் வந்து டெல்டைடு வீக்னஸாக இருக்கும், தூக்கத்தை கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சி ஃபைவ் சி சிக்ஸ் சரிங்களா. இந்த ஃபிங்கர்ஸ் இதெல்லாம் வந்து சி செவன் காலில் அப்படி பார்த்தினாலும் கிரேட்டர் எக்ஸ்டன் பண்ண முடியாது. அது எல் ஃபைவ் ஓகேங்களா. எஸ் ஒன் டவுல் நடக்க சொல்லுவாங்க. அதுமாதிரி நியூரோலஜி எக்ஸாமினேஷன் வரும் சரிங்களா. பேக் டாப் ஆஃப் த ஹெட் இதை வந்து வெர்டெக்ஸ்மாங்க. சப் சென்ட்ரல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்கு ஃபேஷியல் இந்த ஏரியா பேர் சப் சென்ட்ரல் ஸ்பேஸ். மைலோகைட் பிளாட்டிஸ்மா இருக்கும் நெக். ஓகே நெக்கு ஷோல்டர் ஹர்ட் இது வந்து சில நெக்கு கழுத்து வலி இது வந்து நிறையா காரணம் இருக்குது. நெர்வ் இம்பீச்மெண்ட், நெர்வ் டேமேஜ், ஜாயிண்ட், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், கேன்சர், ட்யூமர், ஸோ மெனி எது வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. அந்த கழுத்து வலி இருந்தாவே இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோவும் நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆக்சிலே நோவ் நெக்குக்கும் ஷோல்டருக்கும் ஆக்சில நோவ் நாஷியாக இருக்கா, வாமிட்டிங் இருக்கா, ஷார்ப் பெயின் இருக்கா, இதில் வந்து கால் பிளாட் இருக்கிறது கூட லிங்க் இருக்கும் சரிங்களா. இதில் வந்து கொஞ்சம் டீப்பாக படிச்சிக்க வேண்டியது இருக்குது. போர் பாஸ்டர் பிஏ வந்துருக்கவங்க கழுத்துடி வரலாம் சரிங்களா. அது ஒரு காரணம் போர் பாஸ்டர், இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அலைன்மெண்ட். ஓகே த்ராப்பிங் பெயின், எலக்ட்ரிக் ஷாக் பெயின், ஹாஸ்பிட்டல் நியூரோலஜியா. ஓகே நர்வ் டேமேஜ், நர்வ் இம்பீச்மெண்ட், ஷார்ப் பெயின் இருக்கும். ஓகே நான் சி ஃபைவ் பிஞ்சு நோவ் அப்படின்னா ஷோல்டர் பெயின் இருக்கும். சி ஃபைவ் நோவ் வந்து சின்ன பிஞ்ச் காயாயிடுச்சு அப்படின்னா நர்வஸ் அப்படின்னா ஷோல்டர் பெயின் இருக்கும், டைட்டர் மசில் வீக்காக இருக்கும். சி சிக்ஸ்னால் ரேடிக்லோபதி, டிங்லிங், போன் சென்சேஷன் ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா. அதாவது ஃபோராக முடியும் சி சிக்ஸ் ஃபைவ்மெண்ட் ரேடிக்லோபதிம்பாங்க. ரேடிக்லோபதினாவே நர்வ் டேமேஜ் ஆகி வழின்னு ஃபுல்லாக கீழே இறங்குது. ரெஃபர்ட் பெயின் பெல்விஸ் அப்படின்னுங்கிறது என்ன, பேஷண்ட் ஷேப்டு ஸ்டமக் தட் சப்போர்ட் த ஸ்பைனல் காலமும் அண்ட் ப்ரொடெக்ட் த அப்டாமலாக இருக்கேன். பெல்விஸுங்கிறது இப்படி இருக்கும், பின்னாடி பார்த்தா ஸ்பைனல் கார்டு இருக்கும். இது வந்து என்னென்னா அப்டாமல் ஆர்கன் பூரா பாதுகாப்பாகும் பெல்விஸில். அடுத்துல வந்து பின்னாடி என்னென்னா சாக்ரம் போன் இருக்கும், காக்ஸிக்ஸ், டெயில் போனுக்குன்னு பேர் காக்ஸிக்ஸ், காக்ஸிக்குன்னு பேர் டெயில் போன். வாட் இஸ் த ஃபீமேல் பெல்விஸ்க்கும் மேல் பெல்விஸுக்கும் வந்து அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மேலுக்கு ஃபீமேலுக்கு அகலமாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க அவங்க மகப்பிற்காத குழந்தைகள் வந்து பிறக்கும்போது வந்து அது கொஞ்சம் பெல்விஸ் வந்து கொஞ்சம் மாடிஃபை ஆச்சா கொஞ்சம் அகலமாக இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா. இஸ் த லோயர் பார்ட் ஆஃப் த டார்சோ. பெல்விஸ் வந்து அப்டாமன், லெக்ஸ், பிளாடர், பவல், இன்டஸ்டைன் இது எல்லாமே இருக்கும் உள்ளார. மேல் பெல்விஸ் வந்து ஸ்மாலர் அண்ட் நேரோவாக இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து அகலமாக இருக்கும் ஓகேங்களா. ஹிப், பால் அண்ட் ஜாக், ஜாயின், பெல்விஸ் வந்து ஃபீமேல். பெல்விஸ் வந்து லார்ஜ் போன் லொக்கேட்டட் லோயஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி, சென்ட்ரல் போர்ஷன், ஸ்கெலிட்டல்ஸ் ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர்ஸ் சென்ட்ரல் பெல்விஸில் வந்து மென்ஸ்ட்ரேஷன் கிராம்ப் இருக்கலாம், ஓவலேஷன், கெஸ்ட்ரோனோமிசிஸ், ஃபுட், ஸோ மெனி ரீசன் பெல்விஸில் பெயின் வர்றதுக்கு நிறையா காரணம் இருக்குது. ஹாம்ஸ்டிக் டெண்டனிட்ஸ் இந்த கூட வரலாம். ஓகே ஹிப் ஜாயிண்ட்டு டெண்டனைட்ஸ் இந்த கூட இருக்கும். ஃப்ளூயிட் ஃபில்ட் ஷாக், இன்ஃப்ளமேஷனால் கூட பெல்விக்கில் பெயின் வரலாம். ஓகே ஆர்கன் சப்போர்ட், பிளாடர், யூட்ரஸ், ரெக்டம், ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்பின்க்டரி ஃபங்க்ஷன், செக்ஸுவல் ஃபங்க்ஷன், சர்க்குலேஷன் இதனுடைய ஃபங்க்ஷன் பெல்விஸோட முக்கியமானது. டைஜஸ்டிவ் ட்ராக் போகுது, இன்டஸ்டைன், யூரினோ பிளாடர் இருக்குது. பெல்விஸில் வந்து ப்ளூரல் பெல்விக். ஓகே லோயர் பார்ட் ஆஃப் தி அப்டாமன்ஸ், தைஸ், பெல்விக் ரீஜியன், பாடி பெல்விஸ், பெல்விக் கம்ப்ளீட் சைல்டு பர்த். கம்ப்ளீட் சைல்டு பர்த் ஓகேங்களா. சாரி ஒன் செகண்ட் ஃபோன் வருது.